குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கி ட்ரிபிட் சேனல் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டான யம்மியான ஸ்பைஸியான பாலக் சாம்பார் பாலக் டால் சாம்பார். ஸோ இது என்ன ஏன் இது பாலக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம பசங்க பார்த்திங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பீங்க பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் அது வந்து என்னென்னே தெரியாது ஆக்சுவலாக அவங்களுக்கு அது சொல்லாமல் நீங்கள் இன்னும் நல்லா சூப்பராக செஞ்சு தரலாம். இது வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கும், அவங்களுக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்ய போகிறோன்றது வீடியோவில் பார்ப்போம் வாங்க. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம குக் ஈட் ரிப்பீட்டில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலக் பருப்பு சாம்பார். ஸோ இது பாலக்கீரை, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஆஞ்சி தவட்டி வச்சுக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் பருப்பு யூஸ் பண்ணுற பருப்பு, தோரம் பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அந்த 200 to 250 grams, அதாவது ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்களேன். சின்ன கப்பில் எடுத்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கோங்க ஒரு 3 to 4 whistles. இந்த மாதிரி நல்லா மச மசன்னு இதாகிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், இஞ்சி, அப்புறம் மிளகாத்தூள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற வந்து பெருங்காயம், ஓகேவா. ஸோ பூண்டு வந்து இது மாதிரி நசுக்கிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு 4 to 3 to 4 நீங்கள் சவப்பு கலர் மிளகா எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான், ஓகேவா. ஸோ இப்போ இந்த நல்ல டேஸ்டியான யம்மியான சாம்பார் செய்ய போயிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜீரகத்தை தாளிச்சிடலாம், சிம்மில் போட்டுக்கோங்க, கருகிடும். கருவேப்பிலை, ரெட் மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது நசுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. ஆ, நசுக்கி வச்ச இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சின்ன தான் கட்னி போட்டுக்கோங்க. இப்போ அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். டொமேட்டோஸ் போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ பாலக்கீரை எடுத்துப்போம். ஓகே, இது அப்படியே போட்டு நல்லா பரப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதை போட்டுடலாம். உப்பு வந்து கடைசியில் நம்ம திருப்பி ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ தேனுங்கிற அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஓகேவா, வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்டி ஃபுல்லாக இருந்தது பாலக்கு, இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை, அது அப்படியே சுருங்கிடும். இது நல்லா வெந்தோடனே நம்ம பருப்பு தண்ணி அந்த இருக்க ஊற்ற வேண்டியதான். ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 5-10 minutes நல்லா வேகட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். இந்த டைமில் நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு காரம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உப்பு போடணும். காரம் நாங்கள் மீடியம் காரம் தான் போட்டிருக்கோம், வேணால் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஸோ இது செக் பண்ணிடுங்க.